நெஞ்சுக்குள்ளே வாழுகிறாய் சாயி என் கண்ணுக்குள்ளே ஆடுகிறாய் சாயி ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, என்னிடம் பல நாட்களாக பிரார்த்தனை செய்த பிறகும் உன் பிரச்சனைகள் தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம். கால்களில் தேய்த்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். உனக்கு வலிகளை தரும் அந்த முள்ளை எடுக்க வேண்டுமானால் வேறொரு முள்ளை கொண்டு பலமுறை குத்தித்தானே எடுக்க வேண்டும். ஆனால் பலமுறை குத்துவது உனக்கு வலி தரும் அந்த முள்ளை நீக்குவதற்காகத்தானே என்பதை நீ உணர்ந்து கொள். கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும். பாபா கைவிட்டு விட்டார், இனி யார் என்னை காப்பாற்றப் போகிறார் என்று பயப்படாதே. என்னை முழுமையாக நம்பி வந்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் எவருக்கும் நான் துர்கதியை தரமாட்டேன். விரைவில் காப்பாற்றி விடுவேன். எனது சொற்படி நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும். நீ சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும். துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி இருப்பாய். நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் காப்பாற்றி வருவேன். எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு உயர்வு காத்திருக்கிறது. எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவுண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டுமென்றால் இன்றைக்கு இந்த நிலைமையை கொஞ்சம் சகித்து கொண்டு இரு. சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். அதுவரை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு. நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இரு. துக்கத்தை விடு. எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடியப்போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். இருந்த இடத்திலிருந்து என்னிடம் பேசு. உன் கவனத்தையும் மனதையும் என் பக்கம் திருப்பு. நான் பார்க்கிறேன். நீ சொல்வதை நான் கேட்கிறேன். நீ விரும்புவதை நான் செய்கிறேன். உன் உள்ளம் சரியாக வேலை செய்வதில்லை. அது மனம் சொல்வதை கேட்கிறதே தவிர அதற்குள்ளும் சிறு நம்பிக்கையாய் அன்பும் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே. அது எங்கிருந்து வருகிறது என்று யோசிக்கவில்லை. நீ அழும்போதெல்லாம் உன்னை தேற்றி, நீ மனம் சோர்வடையும் போதெல்லாம் உனக்கு ஆறுதலும் தைரியமும் தரும் அந்த வார்த்தைகள் உன் ஆத்மாவிலிருந்து வருகிற என் வார்த்தை. உன் ஆழ்மனதிலிருந்து நான் உனக்கு அனுப்புகிற கடிதம் அது. இவற்றையெல்லாம் நீ கவனிக்க மறுக்கிறாய். உன் மனதின் என்ன அலைகளால் என் வார்த்தைகளை மூடிவிடுகிறாய். இன்று வரை நான் உனக்கு அனுப்பிய கடிதங்களை நீ சரியாக படிக்கவும் இல்லை. ஒவ்வொன்றும் நான் உனக்காகவே எழுதி அனுப்பி கொண்டு இருக்கிறேன். இனி பிரச்சனைகளின் போது எவரையும் நாடாமல் அமைதியாக அமர்ந்து உன் ஆத்மாவிலிருந்து நான் பேசும் என் வார்த்தைகளை கேள். என் குரலை உன் செவிகளில் கேட்பாய். என் கடிதங்கள் உன் கண்களில் படும். அப்பொழுது எந்த குழப்பமும் இல்லாமல் தீர்க்கமான ஒரு முடிவிற்கு வருவாய். புது நம்பிக்கையும் பிறக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது தானே நடக்கும். நம்பிக்கையோடே இரு. நல்லதை நான் நடத்தி தருகிறேன். நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். சத்குரு சாய்ராம் சகலம்.